வணக்கங்க. இன்னைக்கு சூப்பரா ரோட்டு கடை சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க, நான் வந்துட்டு ஒரு கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸு, இதுக்கு ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமா உப்பு, கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாருங்க, இது நூடுல்ஸு சிக்கனுக்காகவே அக்கா நூடுல்ஸ் இது பேர். இப்போ இதை வந்து பாயில் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு, இப்போ இதை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். பாருங்க, நல்லா வெந்துருச்சான்ட்டு இப்படி கையில் அப்படி அமுத்தி பாருங்க. வெந்திருந்தா இறக்கிட்டு இப்போ அதை வடிச்சுட்டு ஒரு தட்டில் மாற்றிடலாம். ஒரு ஜனடை மாதிரி இருந்தால் அதில் கூட வடிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு ஜனடை கரண்டி மாதிரி இருந்தால் கூட எடுத்துட்டு நம்ம ஒரு தட்டில் போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி வடிச்சுட்டு ஒரு தட்டில் போட்டுருங்க. நல்லா பரப்பி விட்டுட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நல்லா இதை பரப்பி நல்லா ஆற வச்சுக்கணும். அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். சூடாக இருக்கும். ஒரு கரண்டி வச்சு நல்லா அப்படி திருப்பி விடுங்க. இப்போ இந்த சிக்கன் கபாபு சுட்டு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி வேகும் போது எடுத்துடலாம். பாருங்க, இப்போ நம்ம இந்த சிக்கன் கபாப் கொஞ்சம் செஞ்சோம்னா எண்ணெய், அதே எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ ஒரு 5-6 பச்சை மிளகாய், ஒரு 2 பெரிய சைஸு வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வெட்டி வச்சிருக்கிற கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஒரு காரத்துக்கு கூட்டியே கொறைச்ச மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. சிக்கன் ஒரு 3 முட்டை தனியா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. 3 மாதம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்து முட்டை வந்து தனியா வறுத்துட்டு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்துட்டு 2 கரண்டி வேணும் கலர் எடுத்துக்கு. இருக்கு
ஜாஸ்தியாக கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கணும். போட்டுட்டு கலந்துருங்க. அவ்வளோதாங்க, இறக்கிடலாம்.